யாருக்கு ஓட்டி போடுவீங்க? ஓட்டுக்கு தாம்பரிக்கு தாங்க போடும், மோடிக்கு. ஐயா, இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் வரப்போகுது, இந்த வாட்டி உங்களோட ஓட்டு யாருக்கு? சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு நிரந்தர வருமானம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பதான் நம்ம மோடி ஐயா சாலையோரம் தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் கடன் தர்றாருன்னு கேள்விப்பட்டேன். இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை மோடி ஐயா கொடுத்த கேரண்டி. இந்த தேர்தல்ல மோடி ஐயா தான் ஜெயிப்பாரு, இது நான் கொடுக்குற கேரண்டி. மீண்டும் வேண்டும், தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள். இப்போ இப்போ இன்றைக்கி கணிப்புப்படி வந்து வேந்தர் ஐயார் அவர்களுக்கு தான் இருக்குது, செழிப்பாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து எங்கள் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடம் வந்து கட்டடம் வந்து 2 மாணவர்கள் அறி கட்டடம் கட்டி கொடுத்துருக்காரு. அது 33 லட்சம் ரூபாய்க்கு கட்டி கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் கொரோனா காலத்தில் வந்து நிறையா மெடிக்கல் கேம்ப் எங்கள் கிராமத்தில் நடத்தி கொடுத்துருக்காரு. ஐ கேம்ப் நடத்தி கொடுத்துருக்காரு. எங்கள் ஊரில் குறைஞ்சது 50லேருந்து 100 பேர் வரைக்கும் ஐ லென்ஸ் வச்சுட்டு வந்திருக்காங்க. எஸ்ஆர்எம் இதில் போய் திருச்சியில் சமயபுரத்துட்டு இருக்கிற மருத்துவ கல்லூரியில் போய் கண் புரை நீக்கம் செய்து லென்ஸ் ஃப்ரீயாக வச்சு வச்சுருந்துருக்காங்க. அதெல்லாம் மாணவர்கள் இலவச மாணவர்கள் ஆண்டுக்கு 300 பேரை படிக்க வைக்கிறாரு. அதில் எங்கள் ஊர்லேருந்து 3 மாணவர்கள் சிறப்பாக படிச்சுட்டு இருக்காங்க. அது காட்டாங்குளத்தில் இருக்கிற காலேஜில் எஸ்ஆர்எம் கல்லூரியில் வந்து இன்ஜினியரிங்கு பிபிஏ இது மாதிரி இலவச கல்வி படிச்சுட்டு இருக்காங்க. அது அவர் சொந்த செலவில், ஹாஸ்டல் செலவுலேருந்து கல்லூரி செலவுலேருந்து எல்லாமே அவர் ஏற்றுக்கிறாரு. அப்படி எங்கள் ஊரில் சிறப்பாக அவர் செஞ்சுருக்காரு. அதனால் எங்கள் ஊர் மக்கள் வந்தாலும் ஐயா அவர்களுக்கு தான் தாமரை சின்னத்தில் வாக்களிப்பாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறோம். இன்னும் 5-6 நாள் டைம் இருக்குது. இன்னும் சிறப்பாக பணியாற்றினாங்கன்னா வெற்றி வாய்ப்பு உறுதியாக வேந்திருக்குன்னு சொல்ல முடியும். அதான் மருத்துவ கேம்ப்பு வந்து இங்கே கொரோனா காலத்துலேயும் கேம்ப் நடத்தியிருக்காரு. இப்போ சாதாரண நிலையில் நடத்திருக்காரு. சாதா கேம்ப்பு அதாவது ஜென்ரல் செக்கப்பும் நடத்தியிருக்காரு. இது கண் புரை நிற்கும் அந்த கேம்ப்பு நிறைய நடத்தியிருக்காரு. சுகருக்கு, ப்ரெஷருக்கு எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரைகள் இங்கே டாக்டருக்கு வந்து அனைவருக்கும் மருந்து மாத்திரை இலவசமாக வழங்கியிருக்காங்க. தேவைப்படுறவங்களுக்கு மருத்துவமனைக்கு அழைச்சி சென்று வேன் மூலியமாக அழைச்சி சென்று அங்கேயே வச்சு மக்களை சிறப்பாக பரிசோதனை செய்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மற்ற எதிர்காலத்தில் இன்னும் சிறப்பாக செய்வார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். முசிறியில் வந்து ஆஃபனோட்டாக இருக்கக்கூடிய அருணையருடைய பிரச்சாரம் எப்படி இருக்கிறது? அவருக்கு எப்படி மக்கள் வந்து இது போல் ஒரு எண்ணங்களை இங்கே இருக்கு? நீங்கள் இப்போ வந்து அவர் இப்போ தான் இப்போ அரசியலுக்கு புதுசாக வந்திருக்காரு. ஐயா வந்து நீண்ட காலமாக இருக்குது. 3வது தேர்தல் அவர் கலந்து இந்த தொகுதியில் களம் சந்திக்கிறாரு. ஒரு களம் ஒரு தடவை இருந்த தொடர்ந்து தோல்வி எதிரினாலும் 2வது முறை வெற்றி செஞ்சு மக்கள் மனசில் நெருங்க இடம்பெற்று நிறையா தொகுதி மேம்பாடு பணி செய்திருக்காரு. அதனால் மீண்டும் அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு உறுதிங்கிறத இந்த சமயத்தில் தெரிவிச்சுக்கிறோம். வாரிசு அரசியல் எல்லா கட்சியிலையும் இதே வேலையாக தான் இருக்காங்க. ஐயா அவர்கள் அப்படி இல்லை, தனக்குன்னு ஒரு பாதை வகித்து சிறப்பாக செஞ்சிகிட்ருக்காரு. இப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வாரிசு அரசியல் தான் ஓடிக்கிட்டுருக்கு. அதை நம்ம ஒன்றும் தவிர்க்க முடியாது, அதை அதை ஒன்றும் சொல்ல முடியாது. அதை அந்த கட்சியோட விருப்பம். பாட்டி, உங்கள் ஓட்டு யாருக்கு போடுவீங்க? எங்கள் ஓட்டா மோடிக்கு தான் போடுவோம். எந்த சின்னத்தில் நிற்கிறாரு? தாம்பரை. ஏன் தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுறீங்க? என் தாமரை சின்னத்துக்கு எங்களை ஏழைங்களை காப்பாற்றுறாரு. என் பேர் கலையரசி, நான் இங்கே உப்பிலிப்படத்தில் தான் குடியிருக்கேன். ஐயா வந்து இங்கே மக்களுக்கு அத்தியாவசிய தேவையாக தண்ணி பிரச்சனை நிறையா இருந்துச்சு, அதுக்காக ஐயா 25 லட்சம் ரூபா மதிப்பில் டேங்க் கட்டி கொடுத்துருக்காங்க. மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ எம்பியாக இருந்து ஐயா வந்து நிறைய மக்களுக்காக செஞ்சுருக்காங்க. இங்கே பக்கத்து ஊரில் ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காங்க. சோழனபுரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காங்க. பச்சைமலையிலையும் சமுதாய குடும்பமும் 50 லட்சம் ரூபாயில் ஐயா கட்டி கொடுத்துருக்காங்க. அதனால திரும்பவும் ஐயாவே எம்பியாக வரணுங்கிறது எங்களோட ஆசை. முதல் தண்ணி பிரச்சனை ரொம்ப இருந்துச்சுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ இந்த டேங்க் கட்டினதுலேருந்து தண்ணி பிரச்சனையே இல்லைங்க, பரவாயில்லைங்க. நல்லா மீண்டும் வந்து பார்வையின்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்குங்க. இவர் முன்னாடி வந்து டிஎம்கே கூட்டணியில் வந்து நின்று உங்கள் எம்பியாக இருந்தார் 2019 அப்போ இருந்து இந்த மாதிரி நலத்திட்டங்கள் செஞ்சார். பிஜேபியில் கூட்டணியோடு இருக்கிறாரு, உங்களுடைய கருத்து என்ன? எப்படி எதில் நின்னாலும் அவங்க ஜெயிச்சு வந்துவாங்க. உண்மையை சொல்லணும்னா முன்ன இருந்த ஆண்டில் அவர் சொன்னதை செஞ்சார். செஞ்சதை அவருடைய சொந்த நிதியிலிருந்து செஞ்சதை புத்தகம் போட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு காமிச்சிருக்காரு. அதே மாதிரி இப்போ சொன்னதை விட அதிகமாக செய்வார். மீண்டும் புத்தகம் அமைப்பார். அவருடைய தாமரை சின்னம் வெற்றி பெறணும். பாரி ஐயா இருக்கு, பெரம்பலூர் பாராளுமன்றம் வெற்றி பெற்று ஐயா நல்ல பாராளுமன்றத்தை அமைச்சு தருவார். மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்ய அவர் காத்திருக்கார். நாங்களும் அவர் வரணும் அப்படிங்கிறத விரும்புகிறோம். ஐயா வரணும், பாரிவேந்தர் ஐயா வரணும் அப்படிங்கிறத நாங்கள் விரும்புகிறோம். இப்போ வந்து வாரிசு அரசியலாக வந்துட்டுருக்கு.
இருக்கீங்களா, உங்களுடைய கருத்து என்ன? வாரிசு அரிசி அரசுங்கிறது வர வேணாம் அப்படிங்கிறது நாங்கள் மக்களுடைய கருத்து. வேண்டாம், வரட்டும், ஐயாவே வரட்டும். இதுவரைக்கும் நல்லது தானே செஞ்சார், இனிமேலும் நல்லது செய்வார். எங்களோட கணிப்பு வந்துங்க, ஐயா நிறையா டாக்டர் பாரிவேந்தர் போன தடவை நின்னதில் நிறையா செஞ்சுருக்காரு. எல்லா ஸ்கூலுக்கும் செஞ்சுருக்காரு, நாலு ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காரு இந்த உப்புளியபுரம் பேரூராட்சிக்கு. அதே மாதிரி அவர் நிறையா மக்களுக்கு சே 1200 மக்கள் 200 பிள்ளைங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுத்துருக்குறாரு. இப்போ வந்து தாமரை சின்னம் தான் ஜெயிக்கணும்னு இருக்கோம். இப்போ மேல் இடத்துல வந்து காங்கிரஸ்காரங்க வந்து அரசியல் பாரிசு அரசியலில் வந்தாங்க, இப்போ அவங்க ஒளிஞ்சு போயிட்டாங்க. இப்போ அதே மாதிரி இவங்களும் திராவிட கட்சியும் அரசியலில் வர்றாங்க. அவங்க வர்றதுனால அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட விருப்பம் இல்லை. இது பாரிவேந்தர் ஐயாவுக்கு தான் ஓட்டு போடணும் முடிவாக பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி தாமரை சின்னத்துக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு மக்கள் இடத்துல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். அருண் நேர் வந்து சொல்றாரு, அவர் மேடைக்கே வர்றதில்ல, இது வந்து வாரிசு அரசியல் இல்லை, எங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்து பிரிஞ்சு வராங்க, என் குடும்பத்துல யாரு வந்து நல்ல திறமையான ஆளோ அவங்கள நாங்க தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு எங்க தலைவர் சொன்னாரு, எங்களது வந்து குடும்ப அரசியல் இல்லை அப்படின்றாங்க. இது குடும்ப அரசியல், குடும்ப அரசியல் தாங்க. தலைமுறை தலைமுறையா திராவிட கட்சிகள்ல இருந்து எல்லாரும் வர்றவங்கள பூரா அவங்க குடும்ப அரசியல தான் கொண்டு வர்றாங்க. அவங்க வாரிசு தான் அதே மாதிரி உட்கார்ந்துருக்குறாங்க எல்லா இடத்துலையுமே. வாரிசு அரசியல் இதோட ஒளியினதோட அப்படின்னு தான் மக்கள் விரும்புகிறாங்க. இது வரைக்கும் இந்த உப்புளியபுரம் தொகுதியிலேருந்து 6 சட்டமன்றத்துக்கும் இவர் தான் வரணும்னு விருப்பப்படுறாங்க மக்கள். மூன்றாவது முறையும் பாரிவேந்தர் அவர்களுக்கு வந்து அவர் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு மிக 34 லட்சம் ஓட்டு முன்னால் ஜெயிச்சார், இப்போ அதை விட ஒரு 50,000 சேர்த்து ஜெயிப்பார். ஏன்னா அது வந்து திமுக கூட்டணி இருந்ததால் அவர் அந்த அது இல்லை தேர்வுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படிலாம் நினைக்கல. அவர் தனிச்சு, ஏன்னா இத்தனை மாணவர்களுக்கு 1200 மாணவர்களுக்கு ஃப்ரீயாக செஞ்சுருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் தான் ஜெயிக்கணும். இப்போ வந்து 500,000 ஆப்ரேஷன் கூட 10 லட்சம் ரூபாய்க்கு மக்களுக்கு தரேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறாரு. இப்போ அது மாதிரி செஞ்சார், போனதையும் செஞ்சுட்டாரு, இந்த தரையும் அதே மாதிரி வாக்குறுதியை நிறைவேற்றுவார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வயதானவர்கள்லாம் சிகிச்சை முறைன்றது. ஆமாம், அவங்களுக்கு பார்க்குறீங்க, அவங்களுக்கு நல்லபடியாக இப்போ SRM கூட்டிகிட்டு போய் எல்லாத்துக்கும் மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது வரைக்குமே எல்லாத்துக்கும் உடல் பணமே இல்லாமல் ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். உப்புளியபுரம் பேரூராட்சியில் சொல்கிறார், பாலகிருஷ்ணன் பேரூராட்சியில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி ஊர் ஊருக்கு புதன்கிழமை குதவங்க வண்டி போகுது, சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் பாரிவேந்தர் தான் கண்டிஷனாக வருவார், வெற்றி பெறுவார். தமிழகத்தை நீச்சல் அடிக்க விட்டோரை மன்னிக்காதீர். மக்களின் குரல் வெல்ல வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு.